ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்எஸ்என் ஃபோ. இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்கூல்ஸில் அட்மிஷன்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க, ஃபெப்ரவரியிலேயே வந்துட்டு கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் வந்துட்டு அட்மிஷன் ஆரம்பிச்சிருப்பாங்க, ஆரம்பிச்சிட்டாங்களா இல்லையா, என்ன ப்ரொசீஜர், என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான ஒரு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நான் கொடுக்க இருக்கேன். கேந்திரிய வித்யாலய பள்ளிகளில் இன்னும் வந்துட்டு அட்மிஷனுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் இன்னும் போடலை. எப்படியும் இந்த மந்த் எண்டுக்குள்ளே போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா யூஸ்வலாக வந்துட்டு ஃபெப்ரவரி மந்த் எண்ட்லேருந்து மார்ச் மந்த் வரைக்கும் வந்து அவங்க டைம் தருவாங்க அட்மிஷன் போடுறதுக்கு. ஸோ இந்த மந்த் எண்டில் இல்லை மார்ச் மந்த் ஃபஸ்ட் வீக்குள்ளே வந்துட்டு கேந்திரிய வித்யாலய பள்ளிகளில் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் இதில் வந்துட்டு அட்மிஷன் ஆரம்பிச்சுருவாங்க. இப்போ வந்துட்டு நம்ம கிளாஸ் ஒன்னுக்கு வந்துட்டு மோஸ்ட்லி வந்து கிளாஸ் ஒன்னில் தான் வந்துட்டு நிறைய பேரண்ட்ஸ் சேர்ப்பாங்க. பால்வாடிக்காலாம் வந்துட்டு நிறைய ஸ்கூலில் இன்னும் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணல. பெரும்பாலான ஸ்கூலில் வந்துட்டு கிளாஸ் ஒன்லேருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ இந்த கிளாஸ் ஒன்னில் எப்படி அட்மிஷன் ப்ரொசீஜர் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதில் வந்து கிளாஸ் ஒன்னில் வந்துட்டு 25% வந்து ஆர்டிஏக்கான சீட் அலாட் பண்ணுவாங்க. அதாவது கிளாஸ் ஸ்ட்ரென்த்லேருந்து 25% கிட்டத்தட்ட 10 சீட்ஸ் வந்துட்டு ஆர்டிஏக்காக ரைட் டு எஜுகேஷன் அந்த ஆக்ட் படி ஃப்ரீ சீட்டாக கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் 6 சீட் வந்துட்டு எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு தருவாங்க. அப்புறம் 3 சீட்ஸ் வந்து எஸ்டி கேண்டிடேட்டுக்கு தருவாங்க. அதுக்கப்புறம் 11 சீட்ஸ் அதாவது 27% வந்து ஓபிசி அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் இருக்காங்கள்ல அவங்களுக்கு வந்துட்டு அலாட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 3% வந்து டிஃப்ரென்ஷியலி ஏபிள்டு பர்சன்ஸ்க்கு தருவாங்க. அதாவது உடல் ஊனமுற்ற குழந்தைகள் வந்துட்டு 3% அவங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் இருக்குது. இதில் வந்து அட்மிஷன் எந்த ஆர்டர் வைஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிஏ பசங்களை தான் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த 25% இருக்கு இல்லைங்களா, அந்த 10 சீட்ஸை தான் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுவாங்க. அவங்களோட அட்மிஷன் தான் ஃபஸ்ட்டு நடக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு டிஃப்ரென்ஷியலி ஏபிள்டு பிள்ளைங்க இருப்பாங்க இல்லையா, அந்த 3% சீட்டை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஃபில் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் மீதி உள்ளவங்க எஸ்சியோ எஸ்டியோ ஓபிசியோ இல்லை மற்ற கேட்டகரி 1, 2 அப்படின்னு அவங்க கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க, அவங்களெல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம்தான் வந்துட்டு அட்மிஷன் போடுவாங்க. கேட்டகரி 3, 4, 5, 6 வரைக்கும் இருக்குது. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே அட்மிஷன் போட்ட பின்னாடி சிங்கிள் கேர்ள் சைல்டு அப்படின்னு இருக்குது, அது வந்து லாஸ்ட்டாக எல்லாருக்கும் அட்மிஷன் முடிஞ்ச பின்னாடி சிங்கிள் கேர்ள் சைல்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. சிங்கிள் கேர்ள் சைல்டுக்கு தான் கடைசியாக வந்து அட்மிஷன் நடக்கும். உங்கள் குழந்தைங்கள நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் நார்மல் அட்மிஷனும் போடலாம், இல்லை அப்படின்னா ஆர்டிஏ கண்டர்லேயும் அட்மிஷன் போடலாம். இல்லை நீங்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசி இல்லைனா டிஃப்ரென்ஷியலி ஏபிள்டு கேட்டகரியில் வந்தீங்கன்னா அந்த கேட்டகரியிலும் போடலாம். எதில் வேணாலும் நீங்கள் வந்துட்டு அட்மிஷன் போடலாம். அதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டு மினிமம் ஏஜ் வந்து 6 இயர்ஸாக இருக்கணும், மேக்ஸிமம் ஏஜ் வந்து 8 இயர்ஸாக இருக்கணும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கான அட்மிஷன்ஸ் மட்டும்தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து அப்படின்னு மற்ற கிளாஸ்க்கெல்லாம் வேறு விதமான ஏஜ் லிமிட் இருக்குது. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்து 6 to 8 இயர்ஸ்க்குள்ளே உள்ளவங்க வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அப்ளிகேஷன் போடலாம். அதுவும் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்துட்டு எதுக்குள்ளே இருக்கணும்னா March 31st இல்லைனா April 1st இருக்கணும். அதுக்குள்ளே அவங்களுக்கு 8 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும், இல்லைனா 6 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கணும், இல்லைனா 7 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு ஆர்டிஇலேயோ இல்லை மற்ற நார்மல் அட்மிஷன்ஸ்லேயோ உங்களால் வந்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு அட்மிஷன் போட முடியும். இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அட்மிஷன் மட்டும் வந்து எப்போவுமே ஆன்லைனில் தான் நடக்கும். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, செகண்டு தேர்டு ஃபோர்த்து அப்படின்னு மற்ற கிளாஸஸ்லாம் இருக்கீங்களா இல்லைங்களா, அந்த கிளாஸஸ்க்கெல்லாம் வந்துட்டு ஆஃப்லைன் அட்மிஷன் தான் நடக்கும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் ஆன்லைன் அட்மிஷன், நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற கிளாஸ்க்கெல்லாம் நீங்கள் ஸ்கூலில் போயிட்டு ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி அங்கேயே கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். நிறைய டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். கேவியில் உங்களுக்கு சீட் கிடைக்கணும் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ன என்னென்னு நான் பிறகு நான் சொல்கிறேன். எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மந்த் எண்ட்லேயே வந்துட்டு அவங்க அட்மிஷனுக்கு அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து அட்மிஷன் போடலாம்.
டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் கையில் வச்சுக்க வேண்டியது குழந்தையோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட், அப்புறமா வந்துட்டு அவங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் வேணும். நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க, எனக்கு வந்துட்டு ஸ்கூல் சரௌண்டிங்கில் அட்ரஸ் இல்லை, வேறு இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸ்கூல் சரௌண்டிங்கில் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ கேவி ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் 5 கிலோமீட்டர் வரைக்கும் பார்ப்பாங்க, சர்க்கம்ஃபரன்ஸ் பார்ப்பாங்க. 5 கிலோமீட்டர் சர்க்கம்ஃபரன்ஸில் உள்ளவங்களை வந்துட்டு அட்மிஷனுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்து சீட் கொடுப்பாங்க, அட்மிஷனில் எடுத்துப்பாங்க. அதுக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் வந்து உங்களோட ரிலேட்டிவ்ஸ் அட்ரஸ்ஸு, இல்லை உங்களோட ஹஸ்பண்டோட அட்ரஸ்ஸு, இல்லைனா உங்களோட ஒய்ஃபோட அட்ரஸ்ஸு, அது மாதிரி யார் அட்ரஸ் வேணாலும் கொடுக்கலாம். குழந்தை அங்கே இருக்குது, அங்கேருந்து ஸ்கூலுக்கு வரோம் அப்படின்னு அவங்கள கார்டியனாக போட்டு நீங்கள் வந்துட்டு அதை அட்ரஸ் ப்ரூஃபாக ஆக்கி அதுக்கான டாக்குமெண்ட் ரெடி பண்ணி நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு கட்டாயம் சீட் கிடைக்கும். 5 கிலோமீட்டரில் வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் சீட் கிடைக்கும். ஆனால் சம்டைம்ஸ் அதுக்கு மேலேயும் கூட, அதாவது சீட் வந்துட்டு ஃபில் ஆகலைன்னா அதுக்கு மேலே உள்ள சர்க்கம்ஃபரன்ஸில் உள்ளவங்க 6-7 கிலோமீட்டரில் உள்ளவங்கள கூட செலக்ட் பண்ணுறாங்க. அதனால் தைரியமாக நீங்கள் ஒரு ஸ்கூல், ரெண்டு ஸ்கூல்னு எத்தனை ஸ்கூலுக்கு வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் அட்ரஸ் இருக்கணும். 5 கிலோமீட்டர்ஸ்குள்ளே உள்ள டிஃப்ரெண்ட் அட்ரஸ் இருக்கணும். எத்தனை ஸ்கூலுக்கு வேணாலும் நீங்கள் அட்மிஷன் அப்ளிகேஷன் போடலாம். எதில் உங்களுக்கு கிடைக்குதோ அதில் வந்துட்டு உங்கள் குழந்தைய நீங்கள் சேர்த்து விடுங்க. உங்களுக்கு ஆர்டி இல்லாட்டிலும் கூட நார்மல் சீட் கிடைச்சாலே சேர்த்து விடுங்க. ஏன்னா வந்துட்டு ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் கேவி ஸ்கூல்ஸில். ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ப்ரைவேட் ஸ்கூல் ஃபீஸ் கம்பேர் பண்ணும் போது கேவி ஸ்கூலோட ஃபீஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனும் கூட ப்ரைவேட் ஸ்கூல் ஈக்குவலாகவோ அல்லவா இல்லைன்னா அதை விட அதிகமாகவே வந்துட்டு கேவி ஸ்கூல்ஸில் இருக்கும். அதனால் உங்கள் பக்கத்தில் கேவி ஸ்கூல்ஸ் இருந்துச்சுன்னா தயவு பண்ணி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ட்ரை பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது, சீட் கிடைக்கிறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது. நிறைய உங்களுக்கு குவாட்டாஸும் இருக்குது. நான் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, இவ்வளோ இவ்வளோ சீட் ரிசர்வேஷன் இருக்குது, நீங்கள் அதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி மல்டிபிள் ஸ்கூல்ஸ்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒருவேளை உங்கள் குழந்தைகளுக்கு வந்துட்டு கேவி ஸ்கூலில் சீட் கிடச்சிச்சு, ஏதாவது ஒரு ஸ்கூலில் சீட் கிடச்சிருச்சுன்னா அந்த இடத்துக்கே கூட நீங்கள் வீடு வாடகை எடுத்து போகலாம். ஏன்னா வந்து குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் வந்துட்டு குழந்தைங்களோட எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். அதனால் அதுக்காக நம்மளை ஃப்ளெக்சிபிள் ஆக்குக்கிறதுல எந்த தவறும் இல்லை. ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க, அட்வர்டைஸ்மெண்ட் வந்த உடனே அப்ளை பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.